Welcome to our channel. நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து trigger. ஓகே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா triggerனா என்ன, types of triggers என்னென்ன இருக்கு and triggers ஓட uses என்ன, அந்த triggers யூஸ் பண்றதுக்கான limitations என்ன இருக்கு, MySQL ல trigger எத்தனை டைப்ஸா இருக்கு, trigger create பண்றதுக்கு naming conventions என்ன இருக்கு and trigger எப்படி MySQL ல create பண்ணலாம்ன்றத பத்தி நாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, first trigger னா என்ன? trigger word ஓட மீனிங் என்ன அப்படினா தூண்டி விடுறது. ஓகே, எப்ப நம்மளால ஒரு விஷயத்தை தூண்டி விட முடியும்? ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்திருந்தா அந்த விஷயத்தை நம்மளால தூண்டி விட முடியும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கலாம்னா, ஒரு நெருப்போட தணலை நம்ம ஊதி விடும்போது நெருப்பு நம்மளுக்கு அமையாம மறுபடியும் வந்து நம்மளுக்கு ஃபயர் அப் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து MySQL-லயும் நடக்குது. பட் MySQL-ல டேட்டா பேஸ்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றப்ப எப்படி எப்படிலாம் நம்மளுக்கு மாறும் அப்படின்னா, இன்சர்ட், அப்டேட், டெலீட் பண்ணும்போது டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் நம்ம செய்யும் போது நம்மளுக்கு வந்து ட்ரிகர் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகும்போதோ இல்ல அப்டேட் ஆகும்போதோ டெலீட் ஆகும் போதோ தான் நம்மளால ட்ரிகரை ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ட்ரிகர் வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர் மாதிரியே தான். பட் என்னன்னா, இது ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம கால் பண்ண போறது இல்ல. நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா அது கால் ஆகி ஒர்க் ஆகிக்கும். ஸோ ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கும் ட்ரிகருக்கும் இதுதான் நம்மளுக்கான டிஃபரன்ஸ். ஓகே, செகண்ட் டாபிக் என்னன்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர். டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர், ட்ரிகரை மெயினா வந்து 2 டைப்ஸா பிரிக்கலாம். ஒன்னு ரோ லெவல் ட்ரிகர், ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர். ரோ லெவல் ட்ரிகர் அப்படின்னா, ஒரு டேபிள்ல நம்ம ஒவ்வொரு ரோ ஆட் பண்ணும்போதோ டெலீட் பண்ணும்போதோ அப்டேட் பண்ணும்போதோ நம்மளுக்கு ட்ரிகர் கால் ஆகி ஒர்க் ஆச்சுன்னா அது ரோ லெவல் ட்ரிகர். இதே வந்து ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர்னா, ஒரு டேபிள்ல செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நமக்கு இன்சர்ட் ஆகலாம், இல்ல அப்டேட் ஆகலாம், டெலீட் ஆகலாம். பட் ஒன்ஸ் தான் அந்த ட்ரிகர் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ இதை வந்து ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர்ன்னு சொல்றோம். MySQL-ல நம்மளுக்கு ரோ லெவல் ட்ரிகர் மட்டும்தான் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர் வந்து அப்ளிகபிள் இல்லை. ஓகே, ட்ரிகரை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ட்ரிகர் நம்ம வந்து ஒரு டேட்டாவை வேலிடேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இது ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரீ கம்பைல்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு வெப்சைட்டுக்கும் சர்வருக்கும் கம்யூனிகேட் ஆகிற அந்த டிராஃபிக் டைம் குறைக்கிறதுக்காகவும் நம்ம ட்ரிகரை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து நம்மளுக்கு வேலிடேஷன் கூட இந்த இதுல நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ட்ரிகர் வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஈஸி மெயின்டெனன்ஸாகவும் இருக்கும். சோ இதுதான் வந்து நம்மளுக்கு ட்ரிகர் வந்து MySQL-ல யூஸ் பண்றதுக்கான பர்பஸ். ஓகே, ட்ரிகர் யூஸ் பண்றதுக்கு என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம ட்ரிகர் வேலிடேஷன் பண்றோம். வேலிடேஷன்னா இந்த இடத்துல வந்து நம்ம நேமோ நம்பரோ டேட்டா டைப்போ எடுத்துக்க முடியாது. MySQL-ல எந்த மாதிரி வேலிடேஷன் பண்ணிக்க முடியும்னா, நாட் நல்னா, யூனிக்யூவா, செக்கா, ஃபாரின் கீயா. ஸோ இந்த லிமிட்டடு வேலிடேஷன்ஸ் வந்து ட்ரிகர்லயும் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து ட்ரிகர் வந்து நம்மளுக்கு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் மாதிரியே தான். எரர் ஏதாச்சும் சக்கராச்சுன்னா நம்மளுக்கு விசிபிலிட்டி ஆகாது. ஸோ நம்ம ட்ரிகர் ரைட் பண்ணும்போதே கரெக்டாக ரைட் பண்ணிக்கணும். ஓகே, MySQL-ல எத்தனை டைப் ஆஃப் ட்ரிகர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு ட்ரிகர் வந்து பெர்ஃபார்ம் ஆகணும்னா ஒன்று ஒரு டேட்டா இன்சர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நம்மளுக்கு வந்து ட்ரிகர் வந்து கால் ஆகும். ஸோ அதுதான் அதனோட டைமிங்கும் கூட. ஸோ பிஃபோர் ஆர் ஆஃப்டர் டேட்டாஸ் வந்து எப்பப்போ நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் இல்லை ஒர்க் ஆகும் அப்படின்னா இன்சர்ட், அப்டேட், டெலீட் பண்ணும்போது. ஸோ இது சஃபிள் பண்ணா, ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல தான் நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர் வந்து MySQL-ல இருக்கு. ஒன்று ஒரு டேட்டா இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி ட்ரிகரை கால் பண்ணிக்க முடியும், இல்லை டேட்டா இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரிகரை கால் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்டேட், ஒரு டேட்டாவை அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி ட்ரிகரை கால் பண்ணி இன்னொரு டேட்டாவை நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம், இல்ல பண்ணதுக்கு அப்புறமா ஒர்க் பண்ணிக்கலாம். சேம் தான் நம்மளுக்கு டெலீட்டுக்கும். Okay. Naming convention na trigger ku name vandu eppadi set pananumndra rule da vandu naming convention. Okay. Over trigger ku nama vandu or unique name da set pananum. So unique name set pannada as a developer nammukku vandu endha problem raise agadu. And then வந்து நம்ம கால் அப்பன் பண்றப்ப அங்கேயும் நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் நடக்காம நம்ம கால் பண்ணி வர்க் பண்ணிடுவோம். பட் நீங்க சேம் நேம்லயே வைக்கலாம். பட் எப்படி டிஃபர் ஆகும் அப்படினா ட்ரிகரோட ஆக்டிவேஷன் டைம்லயே இல்ல ட்ரிகர் ஈவென்ட்லயே நமக்கு வந்து டிஃபர் ஆகும். பட் நம்ம யூனிக் நேம் செட் பண்ணாதான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே. ஒரு ட்ரிகரை எப்படி கிரியேட் பண்றது? Trigger create பண்றதுக்கு இதுதான் நமக்கு syntax format. Create trigger ன்ற இந்த keyword யூஸ் பண்றோம். Trigger ஓட name, trigger எப்ப வந்து activate ஆகணும்ன்ற time, before or after or DML statement insert ஆகும்போது update ஆகும்போது delete ஆகும்போது எந்த டேபிள்ல இந்த action perform ஆகும்போதுன்ற கான்செப்ட் வந்து on எந்த டேபிள் நேமோ அந்த டேபிள் நேம் கொடுக்கணும். ஈ ரோ லெவல் ட்ரிகர் தான் அலோடுன்றதுனால ஃபார் ஈச் ரோன்ற கீவேர்டு யூஸ் பண்றோம். அண்ட் பிகின் அண்ட் என் தேவையில்லை. நீங்க இந்த இடத்துல என்ன query வேணாலும் நீங்க வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஒன் திங், நீங்க ட்ரிகர்ல ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நியூ டாட் இந்த ஆன் டேபிள்ல இருக்கிற கலம் நேம் கொடுத்துதான் நீங்க அந்த கலம்ல என்ன நியூவா இன்சர்ட் பண்றீங்களோ அந்த வேல்யூஸை தான் நீங்க இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க ப்ரீவியஸா டைனமிக்கா வேற எதுவும் பண்ணிக்க முடியாது. இந்த இன்சர்ட் அப்டேட் டெலீட் பண்ணும்போது அந்த டெலீட் பண்ற ரோவோட கரண்ட் டேட்டா வச்சு நீங்க இந்த இடத்துல எந்த ஆக்ஷன் வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ MySQL அண்ட் PHPல எப்படி ஒர்க் பண்றதுன்றத பார்க்கலாம். ஓகே, ட்ரிகருக்கு நான் எழுதியிருக்கேன், டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி எனக்கு ட்ரிகர் இன்சர்ட் லாக் இருந்துச்சுன்னா அது டெலிட் பண்ண சொல்லி குவரி எழுதியிருக்கேன். அதுக்கு வந்து ட்ராப் ட்ரிகர் இஃப் எக்ஸிஸ்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த ட்ரிகரோட நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, இருந்தால் நம்மளுக்கு டெலீட் ஆகும். டெலீட் ஆனதுக்கு அப்புறமா MySQL குவரின்ற இன்பில் ஃபங்க்ஷனுக்குள்ளார கிரியேட் ட்ரிகர் அந்த ட்ரிகரோட நேம் வந்து டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துட்டேன். எந்த ஆக்ஷனுக்கு முன்னாடினா பிஃபோர் ஒரு டேட்டா இன்சர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ பிஃபோர் எந்த ஆக்ஷன்னா இன்சர்ட் ஆக்ஷன். ஸோ இன்சர்ட் கொடுக்குறேன். ஒருவேளை அப்டேட்டாக இருந்தால் அப்டேட்டும் கொடுக்கலாம். ஆன் எந்த டேபிள்னா ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ ஃபார் ஈச் ரோன்றது ரோ லெவல் ட்ரிகர் கான்செப்ட். ஸோ ஃபார் ஈச் ரோ எந்த டேபிள்ல இந்த ஆக்ஷன் நடக்கும்போது, அதாவது ஸ்டூடெண்ட் டேபிள்ல ஏதாச்சும் வந்து டேட்டா இன்சர்ட் ஆச்சுன்னா எனக்கு வந்து டேபிள் எக்ஸாம்பிள்ன்ற டேபிள்ல எனக்கு வந்து கடைசியா என்ன டேட்டா இன்சர்ட் ஆச்சோ ஸோ அந்த டேட்டாவோட நேம் அண்ட் ஸ்டாண்டர்டை வந்து இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணிடணும். அண்ட் இந்த டேபிள்ல அதே வேல்யூவை இன்சர்ட் பண்ணிடணுன்றது தான் query நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ட்ரிகர் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேபிள்ல ஏதாச்சும் டேட்டா இன்சர்ட் ஆனாதான் நம்மளுக்கு வந்து ட்ரிகர் ரன் ஆகும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா இன்சர்ட் கொரியை வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் இன்சர்ட் கொரி ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஷண்முன்ற நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த லாஸ்ட் நேம் தான் இந்த இடத்துல போய் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஓகே, டேட்டாபேஸ்ல போய் செக் பண்ணிக்கலாம். டேபிள் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு டேபிள்ல எந்த வேல்யூவும் இல்லை. அண்ட் ஸ்டூடெண்ட்ல போய் பார்த்தோம்னா ஷண்முன்ற ஒரே ஒரு டேட்டா தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்சர்ட் ஆனால் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ட்ரிகர்ல இந்த டேபிளை வந்து இந்த டேட்டா பேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மோர்ல ட்ரிகர்ன்ற இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி இன்சர்ட் லாக்ன்ற லாக் இருக்கு, இருந்தாலுமே டெலீட் பண்ணிட்டு நம்மளுக்கு ரீஇன்சர்ட் ஆகும். ஓகே, நம்ம இப்போ போய் லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் பண்ணலாம். ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்சர்ட் லாக் அப்படியே தான் இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் டேபிளில் போய் பார்த்தேன் அப்படின்னா ஷண்முன்ற இன்னொரு வேல்யூ வந்து ஆட் ஆயிருக்கு. அண்ட் டேபிள் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷண்முன்ற வேல்யூ வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி எம்டியா இருந்துச்சு, இப்போ ஒரு வேல்யூ வந்து ட்ரிகர் மூலயமா நம்மளுக்கு இந்த இடத்துல ரன் ஆயிருக்கு. நம்ம இதுக்குன்னு தனியாக குவரி ரைட் பண்ணல, ஒன்ஸ் ரைட் பண்ண ட்ரிகர் தான். Okay. இன்னொரு சேஞ்ச் என்னன்னா இப்போ நான் ட்ரிகரை கிரியேட் பண்ணாம இருந்ததுனால பண்றதுக்காக இந்த ரெண்டு query ரைட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நான் எடுத்துறேன். எடுத்துட்டு என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து என்ன டேட்டா எழுதுறேன் அப்படின்னா ரமேஷ் குமார் அப்படின்ற ஒரு நேம் செட் பண்றேன். ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு ட்ரிகர் இருக்கு. ட்ரிகர் கிரியேட் பண்றதுக்கு தான் அந்த query. இப்போ ட்ரிகர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த டேபிள்ல ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள்ல வேல்யூ இன்சர்ட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ட்ரிகர் வந்து கால் ஆகி ஒர்க் ஆகணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேம் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இங்கே டேபிளில் போய் பார்த்தா கூட ஸ்டூடெண்ட்டில் ரமேஷ்குமார்னு எந்த நேமும் இருக்காது. டேபிள் எக்ஸாம்பிள்லேயும் ரமேஷ்குமார்னு எந்த இதுவும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம போய் ரன் பண்ணோம்னா ஆல்ரெடி இருக்கிற ட்ரிகர் ஒர்க் ஆகுதான்றது செக்கிங் தான். ஸோ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ட்ரிகர் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்ற மெசேஜ் வந்தாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா ரமேஷ்குமார்ன்ற டேட்டா வந்து நம்மளுக்கு இன்சர்ட் ஆயிருக்கு. டேபிள் எக்ஸாம்பிளில் போய் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு ரமேஷ்குமார்ன்ற இந்த லாஸ்ட்டாக எந்த வேல்யூ ஆட் ஆச்சோ ஸோ அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கு. ஓகே, நம்மளுக்கு ட்ரிகரில் இப்போ நீங்கள் மை எக்ஸாம்பிள்ன்ற டேட்டா பேஸில் இருக்கிற ட்ரிகரில் எனக்கு வந்து நீங்கள் ப்ரொசீஜரை கூட கால் பண்ணிக்கலாம், கால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொசீஜரை கால் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா கூட கால் இன்சர்ட் நேம் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ நம்மளுக்கு ப்ரொசீஜரோட நேமு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா ரெண்டே ரெண்டு வேல்யூஸ் தான் அதில் இன்சர்ட் பண்ணுவோம். என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேமும் ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டர்டு தான் கொடுத்துடணும். ஸோ இது கால் ப்ரொசீஜர் மூலிமா ரன் ஆகிறதுக்கு கோ கொடுக்குறோம். கோ கொடுத்தோன்னா நம்மளுக்கு ட்ரிகர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம ப்ரொசீஜரில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக தான் இருக்கான்ட்டு நான் இந்த இடத்துல டேபிள் எக்ஸாம்பிளோட நேம் அண்ட் ஸ்டாண்டர்டு தான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு டேபிள் ஸ்டாண்டர்டில் தான் போய் ரன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ரமேஷ்குமார் இருக்கா, நான் நேம் மாத்துறேன். என்னன்னு மாத்துறேன்னா ரகுபதியின் நேம் மாத்துறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக தான் நான் நேம் மாற்றிட்டு இப்போ போய் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் நம்மளுக்கு ரகுபதின்ற வேல்யூ இன்சர்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ட்ரிகரில் வந்து ப்ரொசீஜரை தான் கால் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொசீஜரை கால் பண்ணதுனால நம்மளுக்கு டேபிளில் இன்சர்ட் ஆயிருக்கான்னு கேட்டால் வேல்யூஸ் இன்சர்ட் ஆயிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டேட் வந்து பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்மளுக்கு அந்த டேட் வந்து ஷோ ஆயிட்டு இருந்துச்சு. பட் வந்து நம்ம ப்ரொசீஜரில் வந்து டேட்டோட வேல்யூ கொடுக்கல. ஸோ அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு இன்சர்ட் ஆகாம எம்டியா இருக்கு. ஸோ நம்ம வந்து ப்ரொசீஜரை கால் பண்ணி கூட ட்ரிகர்ஸ்ல ஒர்க் பண்ண முடியும். நீங்க ஆர்குமெண்ட்ஸ் வேல்யூ பாஸ் பண்ணணும் அப்படின்னா லாஸ்டா எந்த எந்த வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகுதோ இல்லை அப்டேட் ஆகுதோ டெலீட் ஆகுதோ ஸோ அந்த வேல்யூவை தான் அந்த காலம் அந்த ரோவோட வேல்யூவை தான் உங்களால ட்ரிகருக்கு வேல்யூ பாஸ் பண்ண முடியும். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ட்ரிகர்னா என்ன பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர்ஸ் என்னென்ன இருக்குது அண்ட் ட்ரிகர்ஸோட யூசஸ், லிமிடேஷன்ஸ், MySQL ட்ரிகரோட டைப்ஸ், நேம் கன்வென்ஷன்ஸ் அண்ட் எப்படி ட்ரிகரை கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.